தாயக் சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் வெளியிட்டுள்ள விஷேட அறிவிப்பு. யாழில் தனியார் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தால் கனடா பிரஜையின் உடைமைகள் பாதிப்பு. அரசாங்கத்தின் இழுத்தடிப்பால் தொழில் வாய்ப்பை இழந்துள்ள மக்கள். கல்முனையில் சொகுசு கார்களில் போதைப் பொருட்கள் கடத்திய இருவர் கைது. கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சைகளின் பெறுபேறுகள் வெளியாகின. இலங்கையர்களுக்கு விசேட அறிவித்தல், போலீசாரை தொடர்பு கொள்க. எதிர்வரும் 30 இடைக்கால வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. ஜெனரல் சவீந்திர சில்வாவுக்கு கௌரவ பட்டம். எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த ஆய்வறிக்கை ஆஸ்திரேலியாவுக்கு. 23 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் மூவர் கைது. மேல உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்க உள்ளோருக்கான அறிவித்தல். இனி விரிவான செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகிப்பதற்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு நாட்டில் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. சப்கஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் அனைத்து வகையான எரிபொருட்களும் உற்பத்தி செய்யப்படுவதாகவும், கொள்ளண்டாவ மற்றும் முத்துராஜவெல முனையங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பொதுமக்களை கேட்டுக் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் விடுதியின் அறை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கனடா நாட்டில் இருந்து வந்து குறித்த விடுதியில் தங்கியிருந்தவர்களின் உடைமைகள் அனைத்தும் அறிந்து சாம்பலாகியுள்ளன. விடுதி அறையில் உள்ள குளிரூட்டியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகவே குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அரசு வேலை திட்டங்களுக்காக நிர்மாணவியல் துறைக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை அரசாங்கம் செலுத்த தவறியதாக இலங்கை தேசிய நிர்மாணவியல் சங்கத்தின் தலைவர் சுதன் தலையனாராட்சி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஒரு வருட காலத்திற்கு செலுத்த வேண்டிய 150 பில்லியன் ரூபாய் தொகையை அரசாங்கம் செலுத்தாது தொடர்ந்தும் இழுத்தடிப்பு செய்து வருகிறது. மேலும் குறித்த நிதி தாமதித்ததினால் 4000 சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், 100 பாரிய நிறுவனங்கள் என்பன பெரும் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளன. அத்துடன் 35 லட்சத்திற்கும் அதிகமானோர் நேரடியாகவும் மறைமுகமாக தங்களது தொழில் வாய்ப்பினை இழக்க நேரிட்டது. மேலும் வரவு செலவு திட்டத்தில் ஒரு வருடத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியை விட அரசு அதிகாரிகள் தீவியற்ற ஒப்பந்தங்களுக்கு அதிக நிதியை செலவிட்டமையே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்டகாலமாக சொகுசு கார்களில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை கடத்திய சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேக நபர்கள் நேற்று விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அம்பாறை மாவட்ட கல்முனை விசேட அதிரடிப்படை முகாமிற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய சாய்ந்தமருது போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடற்கரை வீதியில் அமைந்துள்ள பிரபல உணவகத்தில் உள்ள விசேட அதிரடிப்படையினரால் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 6 கிராம், 80 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், 5 கிராம், 580 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 4 கைத்தொலைப்பி மீட்கப்பட்டுள்ளதுடன் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கை விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி பிரதீப் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் சான்று பொருட்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படுவதாக கல்முனை போலீசார் தெரிவித்தனர். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளின் பெறுபேறுகள் இன்று மாலை வெளியாகின. 2021 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இந்த பரீட்சை முடிவுகளுக்கான பெறுபேறுகள் இன்று மாலை வெளியாகியதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்தது. பரீட்சை திணைக்களத்தில் doenets.lk என்ற இணையதளத்தினூடாக பெறுபேறுகளை அறிந்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து சொத்துக்களை சேதப்படுத்திய சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். July 9 இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது எடுக்கப்பட்ட காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் மூலம் சந்தேக நபர்கள் இனக்காணப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் குறித்த தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவர்களை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களிலோ அல்லது வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டனர். தொலைபேசி எண்களாவன 011-2083-49 மற்றும் 075-6371-563 மற்றும் 1997 ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
எதிர்வரும் 30ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இடைக்கால வரவு செலவு திட்டம் பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் மக்கள் வாத வரவு செலவு திட்டமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ரபி வர்தன தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொள்ள தேவையான மாற்றீட்டு செலவு புதிதாக இணைத்து பொதுமக்களை பாதுகாக்கும் நோக்கில் இடைக்கால வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ரபி வர்தன மேலும் கூறினார். நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தை ஆகஸ்ட் 30ஆம் தேதி சமர்ப்பிப்பார். வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் செவ்வாய் முதல் வெள்ளிக்கிழமை வரை இடம்பெறும் என்று நாடாளுமன்றத்தின் தகவல் தொடர்பாடல் அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வாவுக்கு அஸ்கிரி மகாவிகாரையினால் கௌரவ பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. மகாமான்ய பிரதபாதிகேஸ்வரர் என்ற கௌரவ பட்டமே அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வா நாடு மதம் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்காக ஆற்றிய சேவைகளுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு மே மாதம் தீப்பற்றுதலுக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் போல் கப்பல் இலங்கை கடற்பரப்பில் மூழ்கியமையினால் கடற்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தயாரிக்கப்பட்ட முதலாவது இடைக்கால ஆய்வறிக்கை ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நட்டையீட்டை பெறுவதற்காக குறித்த அறிக்கை ஆஸ்திரேலிய சட்டத்தரணிகள் நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சமுதிர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி தர்ஷினி லகதபுர தெரிவித்தார். குறித்த நிர்வாகத்தின் அனுமதி கிடைக்கப்பெற்றதன் பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் இணைந்து எதிர்கால சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். சுமார் 33.5 கிலோவுக்கும் அதிக எடை கொண்ட கொக்கெயின், ஹாஷ் மற்றும் குஷ் ஆகிய போதைப் பொருட்களுடன் பாலியகொட பகுதியில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாலியகொட காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் நடவடிக்கைகளின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவற்றின் மொத்த பெறுமதி சுமார் 23 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைதானவர்களிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதன்போது 1 கிலோகிராம் கொக்கெயின், 24 கிலோகிராம், 500 கிராம் ஹாஷ் மற்றும் 8 கிலோகிராம் குஷ் ஆகிய போதைப் பொருட்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுவீர்கள் இன்று வெளியாகியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கடந்த பிப்ரவரி மாதம் இடம்பெற்றது. இந்த பெறுபயர்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ பக்கத்தில் பார்வையிட முடியும். இதேவேளை இம்முறை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் 2022ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையில் மீள தோற்ற வேண்டுமெனில் எதிர்வரும் 1ஆம் தேதி 8ஆம் தேதி வரையில் ஆன்லைன் முறைமையில் விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்தது. மேலும் பரீட்சை பெறுவீர்களுக்கான மீள் திருத்தத்திற்கு விண்ணப்பிக்கும் முறைமை மற்றும் காலம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இம்முறை வெளியாகியுள்ள பெறுவீர்களுக்கு அமைய 1,71,497 பேர் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகியுள்ளனர். உயர்தர பரீட்சைக்கு 2,72,682 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்த நிலையில் 49 பரீட்சார்த்திகளின் பெறுவீர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எல் எம் டி தர்மசீன வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.